தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் போட்டியிட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மனுக்களை தாக்கல் செய்தனர் இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது தமிழகத்தில் இருபத்தேழு மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரும் இருபத்தி ஏழு மற்றும் முப்பதாம் தேதிகளில் நடைபெறவுள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கியது பல்வேறு பதவிகளுக்கும் ஏராளமானோர் ஆர்வமுடன் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் நேற்று மாலை மூன்று மணியுடன் முடிவடைந்தது கடந்த சனிக்கிழமை வரை ஒரு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் பேர் மனுக்களை தாக்கல் செய்தனர் இதனால் மனுக்களை தாக்கல் செய்தவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற உள்ளது இதையடுத்து மனுக்களை பெற வரும் பத்தொன்பாம் தேதி கடைசி நாளாகும் இந்நிலையில் மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உள்ளாட்சி தேர்தல் குறித்த புகார்களை அளிப்பதற்காக சென்னையில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் புகார் மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான புகார்களை அளிக்க விரும்பும் பொதுமக்கள் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஏழு மூன்று மற்றும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஏழு ஏழு நான்கு என்ற கட்டணம் இல்லாத் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்